இன்று இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக அறிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் நடத்துகின்ற மாபெரும் பேரணிக்கு ஆதரவாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பூரணஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண நகரப்பகுதி உட்பட யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல நகரங்களிலும் வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு ஹர்த்தாலுக்கு வர்த்தக சமூகம் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களும் இந்த ஹர்த்தாலில் இணைந்திருப்பதோடு வீடுகள் பலவற்றில், அதுபோல வர்த்தக நிறுவனங்கள் பலவற்றில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் யாழ்ப்பாண நகரிலிருந்து இடம்பெறுகின்ற தனியார் பேருந்து சேவைகள் இவையும் இடம்பெறவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையின் சேவைகள் மட்டுமே தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதனால் நகரப்பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டதோடு போலீசாரின் தடையையும் மீறி பேரணி அங்கிருந்து ஆரம்பமாகி இருப்பது முக்கியமானது. வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய எழுச்சி பேரணியாக இந்த பேரணி யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. பெருமளவான மக்கள் ஆதரவும் இந்த பேரணிக்கு இருப்பது தெரிகிறது. இல்லாட்டி மீன் தந்தா இங்கே